வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டைம் சயின்ஸில் செகண்ட் லெசன் 2 மார்க் 5 மார்க் பார்க்கலாம். ரோம லெட்டர் 9 சுருக்கமாக விடையளி. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் விசை வரையறு, பேஜ் நம்பர் 18 எடுத்துக்கோங்க. இங்க பாருங்கள், பொருள்களின் மீது அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அழைக்கப்படுகிறது. இது மூடி ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன், பொருள் நகரும் பாதையின் அடிப்படையிலான இயக்கங்களை கூறு, பேஜ் நம்பர் 21 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நேர்கோட்டு இயக்கம், பேஜ் நம்பர் 22 எடுத்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் வளைவு பாதை இயக்கம். தேர்ட் பாயிண்ட் வட்டப்பாதை இயக்கம். ஃபோர்த்து பாயிண்ட் தச்சுழற்சி இயக்கம். ஃபிஃப்த்து பாயிண்ட் அலைவு இயக்கம். சிக்ஸ்த்து பாயிண்ட் ஒழுங்கற்ற இயக்கம். இதோட ஹெட்டிங் மட்டும் எழுதிக்கோங்க. இது செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். தேர்ட் க்வெஸ்சன், இயக்கும் மகிழுந்தில் நீ அமர்ந்திருக்கும் போது உன் நண்பனை பொறுத்து ஓய்வு நிலையில் இருக்கிறாயா அல்லது இயக்க நிலையில் இருக்கிறாயா, பேஜ் நம்பர் 33 எடுத்துக்கோங்க. இது வந்து எழுதிக்கோங்க, என் நண்பனை பொறுத்தவரையில் நான் ஓய்வில் உள்ளேன். இது தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஃபோர்த்து க்வெஸ்சன், பூமியின் சுழற்சி கால ஒழுங்கு இயக்கமாகும், காரணம் கூறு, பேஜ் நம்பர் 24 எடுத்துக்கோங்க. கால ஒழுங்கு மற்றும் கால ஒழுங்கற்ற இயக்கம் அதெடிங் கீழே லாஸ்ட்லேருந்து 3வது லைனில் பாருங்கள், குறிப்பிட்ட கால அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்கிறோம். இது முடி ஃபஸ்ட் பாயிண்ட். அது கீழே பாருங்கள், பூமியின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்குகிறது. இது முடி செகண்ட் பாயிண்ட். இது வந்து ஃபோர்த்து க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஃபிஃப்த்து க்வெஸ்சன், சுழற்சி இயக்கம் வளைவு பாதை இயக்கம் வேறுபடுத்துக, பேஜ் நம்பர் 22 எடுத்துக்கோங்க. வளைவு பாதை இயக்கம் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி எறியப்பட்ட பந்து, இது முடி ஃபஸ்ட் பாயிண்ட். தச்சுழற்சி இயக்கம் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி பம்பரத்தின் இயக்கம், இது முடி செகண்ட் பாயிண்ட். இது வந்து ஃபிஃப்த்து க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ரோம லெட்டர் 10 கணக்கீடு. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், ஒரு வண்டியானது 5 மணி நேரத்தில் 400 கிலோமீட்டர் தூரத்தை கடந்தால் வண்டியில் வேகம் என்ன, பேஜ் நம்பர் 33 எடுத்துக்கோங்க. சராசரி வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை காலம் ஈக்குவல் டு 400 கிலோமீட்டர் பை 5 மணி ஈக்குவல் டு 80 கிலோமீட்டர் பை மணி. இதை வந்து எழுதிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ரோம லெட்டர் 11 விரிவாக விடையளி. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், இயக்கம் என்றால் என்ன, பேஜ் நம்பர் 16 எடுத்துக்கோங்க. காலத்தை பொறுத்து அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி எனப்படும், இது முடி ஃபஸ்ட்டு பாயிண்ட். பேஜ் நம்பர் 27 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், இயக்கம் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி, இது முடி ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன், பல்வேறு இயக்கங்களை உதாரணத்துடன் வகைப்படுத்துக, பேஜ் நம்பர் 27 எடுத்துக்கோங்க. இயக்கம் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி, இது முடி செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.